ஹாய், இன்னைக்கு காலையில் பசங்க எல்லாம் ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறமா நேராக மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்கேன். மொட்டை மாடிக்கு வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அது கூடவே கொஞ்சம் கீரை விதையும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கீரை விதையெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலையாக மேலே மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். இந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணணும், அது இன்னொரு நாள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த கீரை பேகெல்லாம் காலியாகவே இருந்துச்சு, அதனால் அதில் இருக்க மண்ணெல்லாம் கீழே கொட்டிட்டு ஃபுல்லாக நல்லா கலரி விட்டுட்டு புதுசாக திரும்ப அந்த பேக்கில் மண் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீரை விதை போடலான்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் எடுத்துட்ருக்கேன். இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி வந்து லேடிஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து சிறு பசலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நர்சரியிலலாம் செடி வாங்கினோம்னா அந்த செடி கவர்லேயே வந்து இந்த கீரை அப்படியே இருக்கும். இதுக்கு பெருசாக விதையோ இல்லை நிறைய கேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஏதாவது ஒரு தொட்டியில் போட்டிங்கனாவே இது மாதிரி ஃபுல்லாக படர்ந்து வந்துடும். இந்த கீரை வந்து ஸ்லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் இருக்க போகுது. மற்ற பேக்கில் இருக்க மண்ணெல்லாம் மட்டும் கொட்டிட்டு நல்லா கலரி விட்டு திரும்ப ஃபில் பண்ணிவிட்டு விதை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த பேக்லாம் ரொம்ப நாள் காலியாகவே இருந்ததுனால இதை சரியாக கவனிக்கலை. மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகி அப்படியே கல் மாதிரி இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக அந்த புல் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக்கில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா அந்த சிறு பசலக்கீரை, அதோட வேர் தான் இது. இது மாதிரி கொஞ்சமாக இருக்கிறத எடுத்து ஒரு தொட்டியில் போட்டாவே நல்லா புஷியாக வளர ஆரம்பிச்சிடும். மண்ணெல்லாம் ரொம்பவே ஹார்டாக இருந்தது, அதனால் ஒரு கல் வச்சு தான் தட்டி அதையெல்லாம் லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு நாலு கீரை வெரைட்டி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் பேக்கில் எல்லாத்துலேயுமே வந்து சிறுகீரை ஒன்று, அரைக்கீரை ஒன்று, அதுக்கப்புறமா முளைக்கீரை போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சிறுகீரை போட்டுட்டு அதுக்கப்புறமா அரைக்கீரையும் முளைக்கீரையும் தனித்தனி பேக்கில் போட்டு வச்சிட்டேன். விதைய இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து டைரெக்டாக மண்ணில் தூவி விட்டு நல்லா மண்ணை கிளறி விட்டாவே போதும், விதையெல்லாம் நல்லா அழகாக முளைக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு முளைக்கீரை விதையும் போட்டுட்டேன். இது மாதிரி மூணு தனித்தனி பேக்லேயும் சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரைன்னு போட்டு வச்சிட்டேன்.
மூணு விதையும் போட்டுட்டு ஃபைனலாக பாலக்கீரை விதை கொஞ்சம் இருந்தது. அதனால் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அந்த பாலக்கீரை விதையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாலக்கீரை நம்ம அவ்வளோவா சாப்பிட மாட்டோம், இது மாதிரி சப்பாத்தி அது மாதிரி ஏதாவது ஒரு ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோன்றனால இது மாதிரி சின்ன ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும்தான் கொஞ்சமாக அந்த பாலக்கீரை விதையை போடுறேன். பாலக்கீரை விதையும் சேம் மெத்தடில் தான் கொஞ்சமாக எடுத்து அந்த தொட்டி ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மண்ணை லேசாக அதுக்கு மேலே தூவி விட்டுட்டு தண்ணி ஊற்றணும்னா போதும். அவ்வளோதான், இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் நாலு கீரை விதையும் எல்லா பேக்லேயும் போட்டு முடித்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்ல கீரை முளைக்க ஆரம்பிச்சிரும். தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும், நம்ம போட்டிருக்க விதை வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி, அதாவது ஒரே இடத்துல ப்ரெஷர் கொடுத்து தண்ணி அடிக்காமல் இப்படி மெதுவாக அந்த சீரை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி விடணும். அவ்வளோதான், எல்லா கீரை விதையும் போட்டாச்சு. இனி வந்து இந்த செடியெல்லாம் முளைக்குதா என்ன ஆகுது அப்படின்றத இனி வர வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.